இப்படின்னு எப்படின்னு இங்கே காட்டுறது காட்டு. அப்புறம் அப்படியே உள்ளு கீழ எடுத்துக்கோ. சரி ஆப்பன் அருமையான வாழைத்தண்டு ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு கொண்டு போய் வாழைத்தண்டு பக்கோடா செய்ய போறோம். வாழைத்தண்டு பக்கோடா செய்யறதுக்கு இப்ப அறிஞ்சிட்டு இருக்கோம். தண்ணீர் போடுறேன். தலைமை வெட்டியதுண்டி பக்கடை செய்யறதுக்கு அருமையா வாழைத்தண்டு பறிஞ்சு வச்சிட்டோம். இனிமேல் வாழைத்தண்டு பக்கடை செய்ய போற இப்போ வாழைத்தண்டு அறிஞ்சு வச்சு இன்னும் பக்கடை ரெடி பண்றதுக்கு மசாலா இப்போ ரெடி பண்ண போறோம். போட்டுக்கிறோம். இப்போ கறி மசாலா போட போறோம். இப்போ கார்ன்ஃபிளவர் போடுறோம். கார்ன்ஃபிளவர் தேவையான அளவு. எலுமிச்சங்காய் சாறு அரைவாசி ஊத்த போறோம். பாதி எலுமிச்சங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சாட் மசாலா தேவையான அளவு உப்பு, பத்துலன்னா மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் முட்டை ரெண்டு ஊத்து போறோம். முட்டு சில்லி பவுடர் கொஞ்சம் போடுறோம். இப்ப நல்லா இதை அலசி எடுத்து வச்சிடணும். வேணும் தண்ணி அதிகமா விட்டுருவோம் அதுல போடும்போது. கலமா கலமா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கணும். அதிகமா ஊத்துனா அந்த கிழங்குல இருக்கிற தண்ணி அதிகமாயிடும். கெட்டியா பிணைஞ்சுக்கணுமா? கெட்டியா கலக்கணும். அந்த இதுல இருக்கிற வாழைத்தண்டு இருக்கிற தண்ணி அதிகமா பழம் போயிடும். அதனால இதுக்குள்ள போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். தண்ணி எல்லாம் வடிஞ்சிருக்குது பாருங்க. நிறைய எல்லாம் சேர்த்து கொட்டிடக்கூடாது.
இப்படி வடிச்சு வச்ச மாதிரி எடுத்து போடுவோம். அப்பதான் கலக்கறதுக்கு நல்லா இருக்கும். வாழைத்தண்டு போடலாம் எண்ணெயில், நல்லா இது வரைக்கும் ஊறி இருக்குது, உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்குது. இப்ப எடுத்து போடலாம் பக்கோடா, வாழைத்தண்டு பக்கோடா போட போறோம். அருமையான பக்கடை ரெடி ஆயிடுச்சு. ஃபுட்லாம் போட்டு போயிடுறது அவ்வளவுதானே. ரெடி ஆச்சா? பக்கோடா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ரெடி ஆச்சா? பக்கோடா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். பக்கோடா சூப்பரா இருக்குதுப்பா, பண்ணி சாப்பிடுங்க நீங்களுமே. கிட்னிக்கு எல்லாத்துக்கும் நல்லது இது. வாழைத்தண்டு பக்கோடா செம்மையா இருக்குது. நீங்களும் செஞ்சு வீட்டுல சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்குது வாழைத்தண்டு பக்கோடா, நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.